வணக்கம் நண்பர்களே, இன்னொரு வீடியோக்கு உங்களை அன்போடு வர இருக்கிறேன். நண்பர்களே, இன்றைக்கும் நம்ம அப்போட வண்டியில் தான் வாடகை அடிக்க போகிறோம். நம்ம வாடகை ஏற்றுகிற இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நண்பர்களே, என்ன வாடகை ஏற்றுறோன்ட்டு. போன வாட்டி இந்த வண்டியை ரெண்டாவது ஸ்டார்டில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம், ரெண்டாவது முயற்சியில். இந்த வாட்டி முதல் முயற்சியில் ஸ்டார்ட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். பண்ணிட்டோம் நண்பர்களே, நம்ம போய் வாடகை ஏற்ற போவோம். நண்பர்களே, நம்ம வண்டியை லோடிங் விட்டாச்சு, லோடிங் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம போன வாட்டி லோடிங் பண்ண இதே இடத்துல தான் லோடிங் ஆகிட்டு இருக்குது. இந்த வாட்டியும் போன வாட்டி ஏற்றின மாதிரி இரும்ப தான் ஏற்றிருக்கிறோம். நண்பர்களே, லோடு ஏற்றியாச்சு, நம்ம இறக்குற இடத்துக்கு போவோம். இறக்குற இடம் இங்கேருந்து பக்கத்தில் தான் நண்பர்களே, நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நண்பர்களே, நம்ம வண்டி அன்லோடிங் விட்டாச்சு, பின்னாடி அன்லோடிங் ஆகிட்டுருக்குது. நம்ம வண்டியை பார்க்குற மக்களெல்லாம் கேட்குற முதல் கேள்வி என்னென்னா, என்ன இது இவ்வளோ சத்தமாக இருக்குது அப்படின்னு தான் கேட்குறாங்க நண்பர்களே. என்ன பண்ணுறது, அது பழைய வண்டின்றதுனால அவ்வளோ சத்தம் போடுது, அது ஒன்றும் பண்ண முடியாத நண்பர்களே. அப்புறம் நண்பர்களே, போன வாட்டி நம்ம வண்டியில் ஒரு நாப் இருந்துச்சு, அது ஸ்டாப் பண்ணுற நாப் அது தொலைஞ்சு போயிருந்துச்சு. இந்த வாட்டி அது கிடச்சிருச்சு நண்பர்களே, பாருங்கள். இதுதான் அந்த நாபு. இது எங்கே வரும்னா இந்த இடத்துல தான் வரும் நண்பர்களே, பாருங்கள். இதுக்குள்ளே த்ரெட்டிங் இருக்குது, இதுக்குள்ளே போட்டு திருவினாலே போதும், இது உட்காந்துரும். இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, இதே ஸ்டாப் பண்ணுற நாப் போன வாட்டி இருக்கலை, இப்போ தான் கிடச்சிச்சு. பாருங்கள், இதை இப்படி தான் ஃபிட் பண்ணணும். இப்படி உள்ளே ஃபிட் பண்ணிவிட்டு இப்படி திருவினாலே போதும், உள்ளே போய் லாக் ஆகிடும். டைட் ஆகிடுச்சு நண்பர்களே. நண்பர்களே, இந்த நாப்பில் இருக்க த்ரெட்டெல்லாம் லூஸ் ஆகிடுச்சு நண்பர்களே, அதனால இதை போட முடியாது. நம்ம இன்னொன்று வேறு புதுசாக தான் வாங்கி போட வேண்டியதாக இருக்கும். பார்ப்போம் நண்பர்களே, அப்புறம் வாங்கி போடுவோம். நண்பர்களே, நம்மளோட இந்த நாவு போயிட்டே தான் சொன்னேன்ல நண்பர்களே, இப்போ இதை ரெடி பண்ணியாச்சு. இது என்ன பண்ணேன்னா, இது ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு தான் நாவு போயிருந்துச்சு உள்ள த்ரெட்டு, இப்போ இது பாதியாக கிரைண்ட் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த த்ரெட்டெல்லாம் நல்லாயிருக்கு நண்பர்களே, இப்போ போட்டால் இது கரெக்டாக உட்காரும். நம்ம புதுசு எதுவும் வாங்க தேவையில்லை. இப்படி உட்கார வச்சு இப்படி திருவுனாலே போதும், டைட் ஆகிடும். இது ஓரளவுக்கு டைட் ஆனதை விட்டுறக்கூடாது, ஃபுல்லாகவே டைட் பண்ணணும். உட்காந்துச்சு நண்பர்களே, அவ்வளோதான், நம்ம நாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வாடகையும் இறக்கியாச்சு, வண்டி அன்லோட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்புவோம். நம்ம நண்பர் ஒருத்தர் வாடகை ஏற்றுறதுக்காக கூப்பிட்டுருக்காரு, நம்ம அந்த வாடகையை போய் ஏற்றலாம் நண்பர்களே. நம்ம இப்போ என்ன லோடு ஏற்ற போகிறோம்னா, நம்ம நண்பரோட வீட்டுக்காக டைல்ஸ் லோடு தாங்க ஏற்ற போகிறோம். யூடியூப்ல ஆக்கணும். நண்பர்களே, இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் டீசல் டேங்க் இங்கே தான் இருக்கும், இங்கே தான் போடணும். மச்சா அப்படியே 100 ரூபாய் கொடு. சரி நண்பர்களே, நம்ம கிளம்பலாம். நண்பர்களே, டைல்ஸ் ஏற்ற இடத்துக்கு வந்தாச்சு. பாருங்கள், இந்த ஃபேக்ட்ரியில் தான் டைல்ஸ் ஏற்ற போகிறோம். நம்ம நண்பர் டைல்ஸ் வாங்குறதுக்காக உள்ளே போயிருக்கிறாரு, நாமளும் உள்ளே போய் பார்க்கலாம் நண்பர்களே. நண்பர்களே, பெங்களூரில் இந்த மாதிரி மாட்டு வண்டி பார்க்கவே முடியாத நண்பர்களே, இது எங்கேருந்து வந்திருக்குதுன்னு தெரியல. நான் முத முறையாக இந்த மாதிரி மாட்டு வண்டியை பெங்களூரில் பார்க்குறேன். ஏதோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பாங்க போல் நண்பர்களே. நம்ம கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தாலாச்சும் அவங்ககிட்ட கேட்டிருக்கலாம் எதுக்கு வந்திருக்கீங்கன்ட்டு. சரிங்க, நம்ம டைல்ஸ் வாங்கிட்டு போகலாம். இதுதான் பாருங்கள் டைல்ஸ் கூடன்னு, பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது நண்பர்களே. இது ஃபுல்லாகவே டைல்ஸ் தான், பெரிய கூடன் நண்பர்களே. இது நண்பர்களே, டைல்ஸ் வாங்கியாச்சு, வண்டி எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. இதுதான் நண்பர்களே, இங்கே தான் நம்ம டைல்ஸே வாங்கியிருக்கிறோம். இங்கே எவ்வளோ விதவிதமாக கை கழுவுற சம்பளம் இருக்குது பாருங்க நண்பர்களே. நண்பர்களே, நம்ம வண்டியில் ரிவர்ஸ் கேர் சாதாரணமாக உழுவாது, பார்த்தீங்கன்னா இதுதான் ரிவர்ஸ் கேரு. இப்போ வண்டி போகுதான்னு பார்க்கலாம். பாருங்க நண்பர்களே, வண்டி முன்னாடி போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்துச்சு நண்பர்களே. நண்பர்களே, நம்ம வண்டியில் ஏற்றிட்டு இருக்காங்க பாருங்க. இதுதான் இந்த நம்ம வாங்கியிருக்க டைல்ஸு.
கிளம்பிட்டோம். நம்ம இப்ப போயிட்டு இருக்கோம் டிராப் லொகேஷனுக்கு. அங்க போயிட்டு காமிக்கிறேன். நண்பர்களே, இங்க ஒரு அழகான காட்சி இருக்குது, அது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் பாருங்க நண்பர்களே அந்த காட்சி. நண்பர்களே, இறக்குற இடத்துக்கு வந்தாச்சு பாருங்க. இதுக்குள்ள தான் இறக்க போறோம். இது என்ன இடம்ட்டு உள்ள போயிட்டு சொல்றேன் நண்பர்களே. நண்பர்களே, இறக்குற இடத்துக்கிட்ட வந்தாச்சு. வண்டியிலேருந்து இறக்கிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்திருப்பேன் நம்ம நண்பரோட வீட்டுக்கு அப்படின்ட்டு. அது வீட்டுக்கு இல்லை நண்பர்களே, நம்ம நண்பரோட தந்தையார் சில மாதங்களுக்கு முன்னாடி தான் இறந்து போனாங்க. அவங்களுக்காக கல்லறைக்கு தேவைப்படுற டேஸ்ட்டு தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கோம். அங்கே பின்னாடி இறக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் நண்பர்களே. அமைதி பூங்காவில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம். இங்கே தான் இறக்கிட்டு இருக்காங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் நண்பர்களே.